கிருஷ்ணா. ஸோ பகவத்கீதா 2வது அத்தியாயம், ஐ திங்க் 56வது ஸ்லோகம், 56 தானே? போன வாரம் 55 முடித்தோம்ல, இப்போ 56. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நருத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வ்யாசம் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அம்பத்தாறாவது ஸ்லோகம், 2வது அத்தியாயம். துக்கேஷு அனுத்விக்னமனா சுகேஷு விகதஸ்பிருஹா வீதராகா பயக்ரோதா ஸ்திததீர் முனிருச்சதே. மொழிபெயர்க்கும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். கூட சொல்லுங்க, துக்கேஷு மூவகை துன்பங்களில் அனுத்விக்னமனா மனதில் பாதிப்படையாமல், சுகேஷு இன்பத்தில் விகதஸ்பிருக விருப்பமின்றி, வீத விடுபட்டு, ராக பற்று, பய பயம், குரோத கோபம், ஸ்திதத்தி மனம் நிலைபெற்றவன், முனி முனிவன் உச்சியத்தே அழைக்கப்படுகின்றான். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க, மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனமுடையவனும், இன்பத்தில் மிக்க மகிழாதவனும், பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான். பொருளுரை, முனி என்னும் சொல் எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் பற்பல மனக்கற்பனைகளில் மனதை ஈடுபடுத்துபவன் என்று பொருள் பொருள்படும். ஒவ்வொரு முனிக்கும் வேறுபட்ட கண்ணோட்டம் உண்டு. ஒரு முனி மற்ற முனிகளிடமிருந்து வேறுபடாவிட்டால் அவரை முனி என்று அழைப்பதில் அர்த்தமில்லை என்று சொல்லப்படுகிறது. நாசால் ருஷிர் யஷ மதம் நபின்னம், மகாபாரதம் வனப்பர்வம் 313.117. ஆனால் ஸ்திததீர் முனி என்று பகவானால் இங்கே கூறப்படுவோர் சாதாரண முனிவரிடமிருந்து வேறுபட்டவர். கற்பனை கருத்துக்களை உருவாக்கும் தொழிலை கைவிட்டு விட்டதால் ஸ்திததீர் முனி எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றார். அவர் பிரசாந்த நிஷேஷ மனோரதந்தா, ஸ்தோத்ர ரத்னம் 43 என்று அழைக்கப்படுகிறார். அதாவது மனக்கற்பனையின் நிலைகளை கடந்து வாசுதேவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாம், வாசுதேவக சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லப என்ற முடிவுக்கு வந்துவிட்டவர் என்று பொருள். இத்தகையவரே நிலைத்த மனமுடைய முனிவராவார். கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருக்கும் இத்தகையோன் மூவகை துன்பங்களின் கொடூர தாக்குதலுக்கு மத்தியிலும் சஞ்சலமடைவதில்லை. ஏனெனில் அவன் எல்லா துன்பங்களையும் கடவுளின் கருணையாக எண்ணி ஏற்றுக்கொள்கிறான். மேலும் தன்னுடைய முந்தைய பாவங்களுக்காக தான் இன்னும் அதிக துன்பப்பட வேண்டும் என்றும், கடவுளின் கருணையால் தனது துயரங்கள் பெருமளவில் குறைக்கப்பட்டுவிட்டதென்றும் எண்ணுகிறான். அதுபோலவே அவன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியை அனுபவிக்க தன்னை தகுதி அற்றவனாக கருதி அதற்கான பெருமைகள் அனைத்தையும் கடவுளுக்கு அளிக்கின்றான்.
மேலும் கடவுளின் கருணையினாலேயே இத்தகைய வசதியான சூழ்நிலையில் அவருக்கு சிறப்பான சேவையை தன்னால் செய்ய முடிகின்றது என்று உணர்கிறான். இறைவனின் தொண்டில் எப்போதும் துணிவுடனும் விழிப்புணர்ச்சியுடனும் செயலாற்றுகிறான். பற்றினாலும் துறவினாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. தனது புலனுகர்ச்சிக்காக பொருள்களை ஏற்றுக்கொள்வது பற்றுதல் எனப்படும். அத்தகு புலனிச்சையின் பற்றிலிருந்து விலகுதல் துறவு எனப்படும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவனுக்கு பற்றுதலும் இல்லை, துறவும் இல்லை. ஏனெனில் அவனது வாழ்க்கை இறைவனின் தொண்டில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. எனவே தனது முயற்சிகள் வெற்றி பெறாத போது அவன் கொஞ்சம் கூட கோபமடைவதில்லை. வெற்றியோ தோல்வியோ கிருஷ்ண உணர்வில் உள்ளவன் தனது உறுதியில் எப்போதும் நிலையாக உள்ளான். ஹரே கிருஷ்ண. துகேஷ் அனுத்விக்னமன சுகேஷு விகத ஸ்பிருஹா வீதராக பயக்ரோத ஸ்திதிதீர் முனிருச்சதே. உமஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன ஷலாகய சுக்ஷுர்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஃ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஸ்தம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்ரதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதா பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சஹிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சஹகன லலிதா ஸ்ரீ விசாகாவிதாம் ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீன பந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிக கந்த ராத கந்த நமஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கே ராதே பிருந்தாவனேஸ்வரி ஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. வாஞ்சா கல்பதருபிஷ்ச கிருபா சிந்துபேவ ச பதிதானாம் பாவனேப்யோ விஷ்ணவேப்யோ நமோ நம. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீபாசாதி கௌர பக்த பிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த அத்தியாயத்தில் 54வது ஸ்லோகத்தில் அர்ஜுனா கிருஷ்ணர் பார்த்து கேள்வி கேட்குறார். ஒரு பர்ஃபெக்ட் பர்சனோட சிம்டம்ஸ் அறிகுறி எல்லாம் எப்படி இருப்பாங்க? உண்மையிலே சரியான நபர், ஆன்மீகமானவர் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னு அர்ஜுனரோட கேள்வி. ஸோ கிருஷ்ணா அதுக்கு அடுத்து 55வது ஸ்லோகம் போன வாரம் பார்த்தோம். அவங்க மனக்கற்பனையெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக அது சொல்கிறார். அவங்க எப்பவுமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, அதாவது அப்படின்னா திருப்தியாக இருப்பாங்க லைஃப்பில், சுய திருப்தி, துஷ்டா. துஷ்டானா திருப்தியாக இருக்கிறது. ஸோ அது ஒரு சிம்டம்ங்கிறார். அப்படின்னா நம்ம திருப்தியாக இல்லை அப்படின்னா எனக்கு வாழ தெரியலன்னு அர்த்தம் கூட சொல்லிடலாம். நான் திருப்தியாக இல்லைன்னு எனக்கு வாழ தெரியல, சிம்பிள், அவ்வளோதான். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா கிருஷ்ணர் சொல்கிறார். அது இல்லாமல் இன்றைக்கி பார்க்குற ஸ்லோகத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். மூணு விதமான கஷ்டங்கள் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது மூணு விதமான கஷ்டம் வந்தாலும், உடலாலையும் மனதாலையும் வர்றது, அடுத்தவங்கனால வர்றது, இயற்கையினால் வர்றது. இப்போ நம்ம இந்த வெயில் வந்தோன்னா ஏசி வாங்க அது வாங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா வாங்கி போடு டிஸ்டர்ப்டாக இருக்கேன். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு மூணு விதமான கஷ்டம் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் அப்படிங்கிறார். இப்போ நம்ம வெயிலுக்கு டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் அதுக்காக வேணும்னே காயினும் நான் சொல்ல வரல, நாம் அது உடனே இமிட்டேட் பண்ண முடியாது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த மாதிரி கூட இருக்கு. அதில் ஒன்று ஒன்று சொல்கிறார், வீத ராக பயக்ரோதா.
அட்டாச்மெண்ட் இருக்காது. என்ன அட்டாச்மெண்ட்? என்ன பற்று, பயம், கோபம், மூணுலேருந்து விடுபட்டிருப்பாங்கிறார். ஸோ இது நமக்கு இதெல்லாம் இப்போ நமக்கு ஒரு தியரி மாதிரி தான் இருக்கும். எப்படி இதெல்லாம் இப்படி இருப்பாங்க? அவங்க தான் வந்து ஸ்டெடி மைண்டுங்கிறார் கிருஷ்ணா. அஃப்கோர்ஸ் இது தேர்ட் சாப்டர்லேருந்து கிருஷ்ணா ரொம்ப விளக்கி பேச போகிறார். அது எப்படி மைண்ட் அப்படி வச்சிருக்கிறது? ஆனால் பல பேர் பேசியிருக்காங்க. அவர் அந்த பொருளுரில் பேசும் பொழுது அந்த பொருளுரில் கூட வருது, ஸ்தித தீர் முனி. அந்த நடுவில் பாருங்க, ஒரு இடத்துல வருது, ஸ்தித தீர் முனி. எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கின்றார். கற்பனை கருத்துக்களை உருவாக்கும் தொழிலை கைவிட்டு விட்டு எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பவர். எஸ், கற்பனை கருத்துக்களை கைவிட்டாருங்கிறார்ல, எக்ஸாஸ்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கற்பனையெல்லாம் விட்டுருவாங்க. நம்ம போன வாரம் கூட பார்த்தோம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய வியாதி இந்த கற்பனை தான். அந்த கற்பனை விடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பேசினா அவ்வளோ ஈஸி கிடையாது. லைக் பல தடவை அந்த உதாரணம் கொடுத்துருப்போம். என்ன உதாரணம்னா, மேபி இன்னும் கொஞ்சம் பணம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கலாம், மேபி என் மகனுக்கோ மகளுக்கோ இந்த மாதிரி செட் ஆச்சுன்னா லைஃப் கண்டிப்பாக எல்லாம் நல்லாயிருக்கும், இல்லை எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு கட்டிட்டால் நல்லாயிருக்கும், இடம் வாங்கினா நல்லாயிருக்கும். இது எல்லாமே கற்பனை தான். ஆனால் நம்ம கற்பனை மாதிரி தெரியாது. நான் நியாயப்படுத்துவேன். இது எப்படி கற்பனைன்னு சொல்லலாம்? இது நியாயம் தானே? அது நியாயம் கிடையாது. ஏன் கிருஷ்ணர் சொல்கிறார்? எனக்கு அது நியாயமாக தெரியும். ஏன்னா நான் வந்து ஃபூலிஷ், ஒரு முட்டாள்னு சொல்லலாம். அதனால் எனக்கு இதெல்லாம் நியாயமாக தெரியும். அது எப்படி நியாயம் கண்டுபிடிக்கணும்னா, இதே அத்தியாயத்தில் கிருஷ்ணா முன்னாடி நம்ம உடல் கிடையாதுன்னு சொல்கிறார். அது புரிஞ்சுக்கிட்டா தான் இது நியாயம் புரியும். நான் டெம்பரரியாக ஜஸ்ட் ஒரு உடலுக்குள்ளே இருக்கேன். இது டெம்பரரி, அவ்வளோதான். தேவையில்லாமல் நானே ஆசைப்படுறேன். உதாரணத்துக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஏதோ 10 நாள் இருக்க போகிறேன், இங்கே இருக்கிற எல்லா வீடும் நம்ம சொந்தமாக்கிட்டால் நல்லா இருக்கும்னா பைத்தியமானு கேட்பாங்க. வந்து 10 நாள் இருக்க கிளம்புறேன், இதே சொந்தமாக்கிக்கணும் பார்க்குறான். யாராவது அப்படி நினச்சா நம்ம பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா டெம்பரரி ஸ்டே தான் அது. சும்மா டூரிஸ்ட் வீசாவில் போய் இங்கே அத்தனை சொத்து நாம்பளே வாங்கிட்டால் நல்லா இருக்கும்னா ஒன் சென்ஸ், நாம் இங்கே டூரிஸ்டாக தான் வந்திருக்கோம், இது நம்ம சொந்த இடமெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன, லாங் ஸ்டே. இந்த டூரிசம் லாங் ஸ்டே இருக்கும், அவ்வளோதான். நாமளும் இந்த உலகத்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டோம், ஏதோ நல்லா இருப்போம் நினச்சிக்கிட்டு. ஸோ இது வந்து அவர் படித்தார் இல்லையா, பிரசாந்தா நிசேஷ மனோரதாந்திரா அங்கே இப்போ எழுதியிருக்காங்க, ஸ்தோத்திர ரத்னான்னு. அந்த ஸ்தோத்திர ரத்னாங்கிறது எழுதுனது யமுனாச்சாரியா, ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியரோட குரு, அவர் தான் இது எழுதுனது. பாருங்க, அவங்க எல்லாம் எழுதுறாங்க. யமுனாச்சாரியன்னு சொல்றாரு, இது கற்பனை, இந்த கற்பனையில முதல்ல வெளிவாங்கிறார். நான் இப்போதான் +2 எக்ஸாம் முடியுது. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன படித்தா நல்லா இருப்பாங்க, எது நல்லா இருக்குன்னு. பகவத்கீதை தவிர எது படித்தாலும் முடிஞ்சது. இதுதான் உண்மை. அஃப்கோர்ஸ் ஏதோ கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், பட் பகவத்கீதா பாகவதம் படிக்காமல் சாண்டிங் பண்ணாமல் அவன் என்ன கோர்ஸ் படித்தாலும் கஷ்டப்பட்டு தான் தேரணும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் நோ டவுட். ஆனால் இது படித்தா நல்லாயிருக்கும், இது ஃப்யூச்சருக்குன்னு ரெண்டு பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் கற்பனை தான். பகவத்கீதை படிக்கலைன்னா ஃப்யூச்சரே இல்லை உங்களுக்கு, அது யார் வேணாலும் இருக்கட்டும். பகவத்கீதா பாகவதம் படிக்கணும்னா ஃப்யூச்சர் இல்லை, கணேஷ். இது என்னோட வார்த்தை இல்லை, கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிற. யஹ சாஸ்திரம் இது உசுஜ்ய வர்த்ததே காமகாரதா. கிருஷ்ணர் சொல்கிறார், என்னைக்கு இந்த சாஸ்திரத்தை விடுறானோ முடிஞ்சிட்டு நம்ம சுகமே கிடையாது அர்ஜுனன்ட்டார். கிருஷ்ணர் சொல்கிறார், இன்னொரு இடத்துல இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறார், சம்சயாத்மா வினஷதின்ட்டார். இந்த சாஸ்திரத்தை யாரு சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னா தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ வினஷதிங்கிற கிருஷ்ணா 4th chapter வருது, லைஃப் கான் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் இருந்தாலும் ஒரு கற்பனை,
இருங்க, பகவத்கீதை இருக்கட்டுங்க, எது படித்தா நல்லது பாங்க, எது படித்தாலும் நல்லது இல்லை, நோ டவுட் அபவுட் இட். இன்னும் நமக்கு ஏற மாட்டேங்குது, இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இது நூத்துக்குன்னு ஒரு உண்மை. ஜஸ்ட் பகவத்கீதா பாகவதம் இது உண்மை, இது மட்டும் ஒருத்தன் படிச்சுக்கிட்டேருந்தா அவனுக்கு எல்லாமே கிடைக்கும், இது பொய் கிடையாது, அதெல்லாம் பொய் கிடையாது. ஆனால் என்னென்னா, நமக்கு ஒரு பெரிய வியாதி இந்த கலியுகத்தில், பகவான் மேலே தவிர வேறு யார் மேலேயும் சந்தேகம் வராது, அவர் மேலே மட்டும்தான் சந்தேகமே வரும். பிரச்சனை அங்கே தான் இருக்குது, கிருஷ்ணா மேலே மட்டும்தான் எல்லாம் சந்தேகம் வரும், வேறு யார் மேலேயும் சந்தேகம் வராது, கண்ணை மூடிட்டு நம்புவோம். ஆனால் கிருஷ்ணான்னு வரும்போது சந்தேகப்படுறோம். அதனால தான் கிருஷ்ணா பகவத்கீதையில் அசம்சயா சந்தேகப்படாத அப்படிம்பாரு. கிருஷ்ணரே பகவத்கீதை நிறைய இடத்துல சொல்கிறார், சந்தேகப்படாத நான் சொல்கிற செய்யுங்கிறார் கிருஷ்ணா சொல்கிறார். பட் நமக்கு நம்பிக்கை வரல, ஏன்னா அவ்வளோ தூரம் நான் கெட்டு போய் கிடக்கிறேன், நாம் கெட்டு போயிருக்கோம், இதுதான் உண்மை, ரொம்ப தூரத்துக்கு கெட்டு போயிருக்கோம். ஆனால் இது நமக்கு புரிய மாட்டேங்குது. அதனால்தான் சுக்தேவ் கோஸ்வாமி சொல்கிறார், நீ நாமா சொல்லிக்கோ, இதுதான் வலி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ பார்க்குற இந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் இருக்க மாதிரி வாழ்ந்துருக்காங்கன்னா வாழ்ந்துருக்காங்க, பாகவதம் தான் சாட்சி, அது பாகவதம் தான். ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கலாம், பல பேர், ஒருத்தரெல்லாம் கிடையாது, லைக் பிரஹலாத் மகாராஜ், ஜட பரத், பல பேர் பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் அமைதியாக இருந்திருக்காங்க, அமைதியாக இருந்திருக்காங்க. அவர்களும் ஒன்று படித்தார், சந்தோஷம் வரும் பொழுது பகவானுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் பாருங்கள், சந்தோஷம் வரும்போது யாரும் பகவானுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க, கஷ்டம் வந்தால் கடவுள் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டாருப்பாங்க ஜென்ரலாக. ஆனால் சந்தோஷம் வரும்போது பகவான் இந்த சந்தோஷம் கொடுத்தான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, மேபி டிவோட்டி சொல்லலாம், மற்றவங்க சொல்ல மாட்டான். கஷ்டம் வரும்போது கடவுள் காரணம், சந்தோஷம் தான் நான் தான் காரணம். பட் நம்ம பக்தர்கள் பியூர் டிவோட்டிஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கும். கஷ்டம் வரும்போது ஓகே, என்னோட கர்மா நிறைய கழியுது, உண்மை ஆக்சுவலாக அதுதான், கஷ்டம் வரும்போது கர்மா கழியும், பேக் இந்த பேட் பேங்க் பேலன்ஸ்ன்னு சொல்லலாம், கர்மா பேலன்ஸ் குறையும். பௌதீகமாக என்ஜாய் பண்ணும்போது அப்படியே ஏறும் பேலன்ஸ், இதெல்லாம் உண்மை போய் கிடையாது. ஸோ ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஓகே நெக்ஸ்ட் ஸ்லோக்க பார்க்கலாம். யஸ் சர்வத்ர நாபி ஸ்நேஹஸ்தத் தத் ப்ராப்ய சுபாஷுபம் நாபிநந்தந்தி நத்வேஸ்தி தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதா. முனிவேற்பு, இப்பௌதீக உலகில் எவனொருவன் நன்மை தீமைகளை அடையும் போது அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை புகழாமலும் இகழாமலும் இருக்கின்றானோ அவன் பக்குவ அறிவில் நிலை பெற்றவன் ஆவான். பொருளுரை, உலகில் நல்லதோ கெட்டதோ எப்போதுமே ஏதாவது ஒரு கிளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பௌதீக கிளர்ச்சிகளால் சஞ்சலமடையாத, நன்மை தீமைகளால் பாதிக்கப்படாதவன் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருப்பதாக அறியப்படுகிறான். இவ்வுலகம் இரட்டைத்தன்மைகளால் நிறைந்திருப்பதால் இப்பௌதீக உலகில் இருக்கும் வரை நன்மை தீமைகளுக்கான வாய்ப்பு எப்போதும் இருக்கும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவன் நன்மை தீமைகளால் பாதிப்படைவதில்லை, ஏனெனில் அவன் நன்மையின் பூரண ரூபமாகிய கிருஷ்ணரிடம் மட்டும் அக்கறை செலுத்துகிறான். கிருஷ்ணரில் ஆழ்ந்த இத்தகு உணர்வு அவனை சமாதி என்னும் பக்குவமான தெய்வீக நிலையில் வைக்கின்றது. ஸோ இந்த பொருளூரில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறீங்களா? உலகில் நல்லதோ கெட்டதோ எப்போதுமே ஏதாவது ஒரு கிளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கும். ஸோ சில பிரபுபாதை ரொம்ப அழகாக கொடுக்குறாரு, கிருஷ்ணரும் சொல்லியிருக்கார், இந்த உலகத்தில் டிஸ்டர்பன்ஸுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அமைதியான ஒரு டைம் ஒன்று கிடையாது. ஜென்ரலாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைம் நம்ம அமைதியான டைம் நினைக்கிறோம், ஆக்சுவலி அமைதிங்கிறத வேற, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வேற. அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைம் நான் ஹாப்பி டைம்னு எடுத்துக்கிறேன்,
அந்த ஹாப்பினஸ்ஸே வேறு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இது பிரபுபா நிறைய இடத்துல எழுதுறார், இந்த உலகத்தில் குட் அப்படின்னு ஒன்று இல்லைங்கிறார். பிரபுபா பாகவத்தில் எழுதுறார், நல்லதுன்னு ஒன்று இங்கே கிடையாது, நானாக நினச்சிக்கிறேன் இது நல்லதுன்னு. ஆக்சுவலி அதுதான் உண்மை, இந்த உலகத்தில் நல்லதுன்னு ஒன்று கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதுக்கு மறுபடியும் சாஸ்திரத்தில் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு, மேபி நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு ஐஐடி ஒரு எம்ஐடி அமெரிக்காவில் சீட்டு கிடைக்குதுன்னு வைங்க, எம்ஐடியில் சீட்டு கிடைச்சிது இன்ஜினியரிங் ஆர் சம்திங், உடனே என்ன சொல்லுவாங்க, நல்லது நடந்துருச்சு லைஃப்பில், நான் எம்ஐடி போகிறேன் நீ. ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்றுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சரி எம்ஐடி போகிற அதனால பக்தி வந்துருமான்னு கேட்பாங்க. பக்தி வருமா, கேரண்டி இருக்கா, கேரண்டியெல்லாம் கிடையாது. அப்போ அது நல்லதுன்னு எப்படி சொல்லுவீங்க? சாஸ்திரம் இப்படி தான் கேள்வி கேட்கும், இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ அது நல்லதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானாக நினச்சிக்கிறேன் அது நல்லதுன்னு, நானாக நினச்சிக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம சிலது கெடுதல்னு நினைப்போம், மேபி அது நல்லதாகவும் இருக்கலாம், அது நமக்கு புரியாது, அது நமக்கு புரியாது. நான் நினச்சிக்கணும் அது கெடுதல்னு, மேபி அது நல்லதாகவும் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில், பஷ்யந்தி ஜ்ஞான சக்ஷுஷாங்கிறார், அறிவு கண்களோடு தான் நீ பார்க்கணுங்கிறார். இது வேதத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நாம்ளே வந்து நினைக்கிறோம், கண்ணால் பார்க்குறோம்னு நினைக்கிறோம், ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலி காதால் தான் பார்ப்போமா, பார்க்குறதுனா ஜஸ்ட் இது இல்லை, காதால் தான் எல்லாமே பார்ப்போம். அந்த அறிவை வச்சு தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஜஸ்ட் லைக் டாக்டர் இருக்காருன்னா, அவர் நோயாளி வந்து அவர் அறிவு வச்சு தான் பார்ப்பார், நாலேஜ் வச்சு தான் பார்ப்பாங்க, அதை வச்சு தான் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், பஷ்யந்தி ஜ்ஞான சக்ஷுஷா, அறிவு கண்களோட பார் அப்படிங்கிறார். அப்போ இந்த பகவத்கீதாங்கிற அறிவு இல்லைன்னா நல்லது கெட்டதே நமக்கு புரியாது. லைக் இந்த குருக்ஷேத்திரத்தில் பார்க்கலாம், மகாபாரதத்தில் துரியோதன் நினச்சிக்கிட்டா நம்ம சைடில் பெரிய சோல்ஜர்ஸ் படை, ஏன்னா அவங்க சைடு தான் ஜாஸ்தி, 11 அக்ஷௌஹிணி இருந்தது, ஒரு அக்ஷௌஹிணியில் பல கோடி இருக்கும். ஆனால் பாண்டவ பார்த்தீங்கன்னா 6-7 தான் இருந்தது. ஸோ சக்தி பார்த்தா கௌரவர்கள் தான் ஜாஸ்தி, அவங்க நினச்சிக்கிட்டாங்க நமக்கு தான் சக்தி ஜாஸ்தி, நம்ம ஜெயிச்சிருவோம், அது அவங்க கணக்கு. ஆனால் கிருஷ்ணர் கணக்கு வேற, சாஸ்திரம் கணக்கு வேற, நாம் எல்லாரும் துரியோதன மாதிரி தான் கணக்கு போட்டுட்டு இருக்கோம், இதுதான் உண்மை, நாமளும் அப்படி தான் கணக்கு போடுறோம். அதனால கிருஷ்ணா பகவத்கீதையில் பல இடத்துல சொல்கிறார், 4:16 பல இடத்துல வருது, சாஸ்திரம் தெரிஞ்சுக்கோ, சாஸ்திர வழியாக பாருங்கிறார், சாஸ்திர வழி எல்லாம் பாரு, அப்போ தான் நமக்கு புரியுங்கிறார். ஸோ இங்கே அவர் படிக்கிறத கூட ரொம்ப அழகா, ஐ திங்க் அந்த லாஸ்ட் பட்மன் சென்டென்ஸ் அதில் படிக்கிறீங்களா, அந்த பேரால லாஸ்ட் பட்மன், ஏனெனில் அவன் நன்மையின் பூரண ரூபமாகிய கிருஷ்ணரிடம் மட்டும் அக்கறை செலுத்துகிறான். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா, இப்பௌதிக உலகில் இருக்கும் வரை நன்மை தீமைகளுக்கான வாய்ப்பு எப்போதும் இருக்கும், ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவன் நன்மை தீமைகளால் பாதிப்படைவதில்லை, ஏனெனில் அவன் நன்மையின் பூரண ரூபமாகிய கிருஷ்ணரிடம் மட்டும் அக்கறை செலுத்துகிறான். ஸோ பூரணம், அது பூரணம், பூரண ரூபம், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சில பிரபுபாதோட பொருளுரைகள் நம்ம பார்த்து படிக்கணும். கிருஷ்ணர் வந்து பூர்ணமான உண்மை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்சல்யூட், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சேஃப், ஒரு உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இருக்காங்க வைங்க, லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்காங்க, நல்ல குழந்தைங்க இருக்காங்க, உடனே நாம் என்ன நினைப்போன்னா, கண்டிப்பாக என் லைஃப் நல்லா இருக்கும், ஏன்னா நல்ல லைஃப் பார்ட்னர், நல்ல குழந்தைங்க, நல்ல வசதி இருக்குது, சந்தோஷமாக இருக்கலாம். பட் முடியாது, ஏன்னா இது வந்து ரிலேட்டிவ் ட்ரூத், சார்ந்த உண்மை, 100க்கு 100 உண்மை கிடையாது, அது 100க்கு 100 உண்மை. கிருஷ்ணா வந்து பூர்ணமான உண்மை,
கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்தா நான் 100% சந்தோஷமா தான் எப்பவுமே இருப்பேன். நோ டவுட். மேபி எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இருக்கலாம், அவங்க இருக்கும்போது சந்தோஷம் இருக்கலாம், ஆனா என் கூட அவங்க இருக்க மாட்டான். யாரோ ஒருத்தர் முன்னாடி பாய் சொல்லிடுவாங்க, அப்ப எனக்கு கவலையா தான் இருக்கும், நோ டவுட். அப்ப எனக்கு கஷ்டம் வருது. ஆனா கிருஷ்ணா பூர்ணமானவர், அவரு கூட இருந்தா எப்பவுமே சந்தோஷம்தான், துக்கங்கிறது இடம் கிடையாது. இது வந்து வியாசர் ரொம்ப அழகா சொல்றார். பாகவதத்துல முதல் ஸ்லோகத்துல அவர் எடுத்து சொல்றார், சத்தியம் பரம் தீமகிங்கிறார். இவர் முழு சத்தியம் அப்படின்னா அப்சல்யூட், பூர்ணமானவர் அவரு. தீமகின்னா மெடிடேட் பண்ண அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். பரம் தீமகி அவர் தான் பெஸ்ட். வியாசர் சொல்றார் அந்த கிருஷ்ணர் நினைச்சுக்கோ, இல்லைன்னா மற்றதெல்லாம் பொய்யெல்லாம் உண்மை மாதிரி தெரியுங்கிறார். அப்படியே சொல்றார் வியாசர் சொல்றார், பொய் உண்மை மாதிரி தெரியுங்கிறார். ஜஸ்ட்ல என் கூட இத்தனை பேர் இருக்காங்க, நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஒய்ஃப், நல்ல குழந்தை, என் லைஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நான் நினைச்சுக்கோ. போகாது, அப்படி அப்படி போகாது. வியாசர் சொல்றார். ஆனா இது புரிஞ்சுக்கிறதுக்கு வியாசர் ஒன்று அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், இதை புரிஞ்சுக்கணும்னா பொறாமைங்கிற குணம் உள்ள இருக்கக்கூடாதுங்கிறார். நமக்கு ஏன் கிருஷ்ணா பூர்ணமானவன் புரிய மாட்டேங்குதுன்னா பொறாமை இருக்கு நமக்கு. இது அவரே சொல்றார், இந்த பொறாமை குணம் இருக்கிற வரைக்கும் புரியாதது, ரொம்ப கஷ்டங்கிறார். ஆனா இது உண்மை, நம்ம எல்லாத்துக்கும் பொறாமையெல்லாம் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்க வெளியே சொல்ல மாட்டோம். அவரே சொல்றார் இது பொறாமை இருக்கு. பட் அதே பாகவத்தில் சொல்றார், ஒருவேளை என்னதான் பொறாமை இருக்கட்டும், என்னென்னமோ ஆசை எனக்கு, அது வேணும் இது வேணும் ஆசை இருக்குதுன்னு வைங்க, அப்படியாவது கிருஷ்ணர் போய் கேளு அப்படிங்கிறார். அதுவும் வியாசர் கொடுக்கிறார். அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அகாமா சர்வ காமா, சர்வ காமன்னு பயங்கர ஆசை, அது வேணும் இது வேணும் நல்ல ஆசை இருக்கு. சரி கிருஷ்ணர் போய் கேளு, யாரையும் கேட்காத. இப்போ பிரபுபாத் சொல்றார், ஒருத்தன் பயங்கர ஆசையில கிருஷ்ணர் போய் கேட்கிறாருன்னு வைங்க, கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆசை எடுத்துருவாராம், பொருள் கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது, அந்த ஆசை தூக்கிடுவாராம். ஸோ த பெஸ்ட். மேபி பொருளும் கொடுக்கலாம், கொடுக்க முடியாதுன்னு கிடையாது, கிருஷ்ணர் கொடுக்க முடியாதுன்னு கிடையாது, முடியும். கொடுத்தா கெட்டு போயிடுவானோ, கொடுக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக என்னப்பா அந்த ஆசையை எடுத்துடுவார். இது வந்து த்ரூ மகாராஜ்க்கு நடந்தது. த்ரூ மகாராஜ் வந்து அவர் மாதிரி இந்த உலகத்தில் யாரும் ஆசைப்பட முடியாது. பொதுவாக என்ன கேட்பாங்க, ஏதோ பிஸ்னஸ் நல்ல டீல் கொடுங்க, பணக்காரன் ஆகணும். த்ரூ மகாராஜுக்கு, த்ரூ மகாராஜ் பிரம்மாவோட நான் பணக்காரனாக இருக்கணும், என்ன ஒரு ஆசை பாருங்க, ஆசைப்படம் கூட தெரியணும், பிரம்மாவோட நான் பணக்காரனா இருக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நம்மளால பிரம்மா யாரும் தெரியாது. சோ அந்த ஆசையோட தான் விஷ்ணு பார்த்தார். பார்த்துன்னு என்னாச்சு, அந்த ஆசையை போயிடுச்சு, அவர் எனக்கு எதுவும் வேணான்ட்டார். சோ இதுதான் பகவான் பூர்ணமானவர். பகவான் கூட இருந்தா எல்லாமே தி பெஸ்ட். சோ அது ரொம்ப பிரபுபாத் எழுதியிருக்கார், ஹூஸ் குட் அப்சல்யூட், தமிழ் என்ன, பூர்ண பூர்ண ரூபம், ஐ திங்க் தமிழ் கிளியரா இல்லை, ட்ரான்ஸ்லேஷன் கிளியரா, ட்ரான்ஸ்லேஷன் கிளியரா இல்லை. ஸோ அதனால எல்லா ஆச்சாரியாசும் சொல்றாங்க, ஈவன் யமுனாச்சாரியர் ஆகட்டும், குலசேகர் ஆழ்வார் அதான் சொல்றார். குலசேகர் ஆழ்வார், தஜந்து பந்த சர்வே நிந்தந்து குரவே ஜனா ததாபி பரமானந்தம் கோவிந்தோ மம ஜீவனம். குலசேகர் ஆழ்வார் சொல்லக்கூடிய ஸ்லோகம். என் சொந்தக்காரங்கள்லாம் என்னை திட்டினாலும் சரி, என் வீட்டில் இருக்கிறவங்களை என்னை சீப்போன்னு விட்டுட்டாலும் சரி, தஜந்தூன்னு விடுறது, ததாபி பரமானந்தோ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணா கோவிந்தா என் ஜீவனம் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லாக சொல்லலாம். குலசேகர் ஆழ்வார் அவர் இருந்தால் போதும் எனக்கு. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கிருஷ்ணா இருந்தால் போதும். ஸோ அப்போ ஒருத்தர் ஹரிநாமா சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ண முடியும்னு பிரபுபாத் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
உண்மையிலே ஒருத்தர் நாம ஒழுங்கா சொன்னா ஃபீல் பண்ண முடியும்னு ரூப கோஸ்வாமி சொல்றார், பிரபுபாத் சொல்றாங்கன்னு, ஆச்சாரிய சல்லார் சொல்றாங்க. உண்மை சேவோன்முகே ஜிஹ்வாதோ ஸ்வயமேவ ஸ்புரத்யதா அப்படிங்கிறாங்க. ஜிஹ்வான நாக்கு, இந்த நாக்கு ஒழுங்கா யூஸ் பண்ணணும், நாம சொல்றது யூஸ் பண்ணணும். சாஸ்திரம் இருக்கு சொன்னா ஸ்வயமேவா, ஸ்வயம்னா புரியும் நினைக்கிறேன், தானா தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க சொல்றாங்க இதை செய்ய உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பக்திங்கிறது ஏதோ சும்மா அப்படி இந்த பாட்டில் எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படி கொடுக்க முடியாது, அப்படி கிடையாது. அவங்கவுங்க ஒர்க் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி கடவுளாகட்டும் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெடிமேடு ஃபார்மில் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெடிமேடு ஃபார்மில் கிடைக்கணும்னு பார்க்குறாங்க. ஜஸ்ட் லைக் ஒரு காரை காட்டுறமே என்ன கடவுள் காட்டுங்கிறான், அப்படி கிடையாது, அப்படி பார்க்க முடியாது. இது வந்து அவங்கவுங்க ஒர்க் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து ஏதோ இந்த பாட்டில் எடுத்து கையில் கொடுக்குற மாதிரி பக்தி கொடுக்கறது அப்படி கிடையாது. இதில் அழகாக ஒரு டிவோட்டி ரொம்ப அழகாக கிளாஸில் சொன்னார், இந்த கார் ஓட்ட கற்றுக்கும் பொழுது நம்ம வந்து போவாங்க கார் ஓட்டுற கற்றுக்கிறதுக்கு, பக்கத்தில் ஒரு உட்காந்துருப்பேன், அவர் என்ன சொல்லுவார்னா ஓகே ஆக்சிலேட்டர் மேல் கால் வை, இது வை, இது வை, ஸ்டீரிங் திருப்பு, அவர் டைரக்ஷன் தான் கொடுப்பார். நம்ம அதே மாதிரி செஞ்சோம்னா கார் ஓட்டு கற்றுக்கலாம், ரெடிமேடு அவர் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. அவர் சொல்வார் இப்படி செய், ஆக்சிலேட்டர் கிளச்சு பிரேக்கு இப்படி செய், அதே மாதிரி செய்வோம் ஓட்டிடுவோம். பக்தி அது மாதிரி தான். ஆச்சாரியா சொல்கிறாங்க இப்படி பண்ண இப்படி பண்ண, கிருஷ்ணர் கொடுப்பார். ஜஸ்ட் லைக் தட் மாதிரி ரெடிமேட் ஃபார்ம்னாலும் கிடைக்காது. ஸோ இங்கே ரொம்ப அழகா ஏன்னோ ரூப கோஸ்வாமி சொன்னபடி ஸ்வயமேவ ஸ்புரத்யதா, ஸ்வயமா தெரியும், நாக்கு ஒழுங்கா யூஸ் பண்ணுங்கிற. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோ அங்கனேவ சர்வஷா இந்திரியான் இந்திரியார்த்தேபியஸ் தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. மொழிபெயர்ப்பு: ஆமை தன் அங்கங்களை கூட்டிற்குள் இழுத்துக் கொள்வதைப் போல எவனொருவன் தன் புலன்களை புலனுகர்ச்சி பொருள்களிலிருந்து விலக்கிக் கொள்கிறானோ அவன் பக்குவ உணர்வில் நிலை பெற்றவன் ஆவான். பொருளுரை: யோகி பக்தன் அல்லது தன்னுணர்வு பெற்றவனால் தனது எண்ணத்திற்கு ஏற்ப புலன்களை கட்டுப்படுத்த இயலும், இதுவே அவனுக்கான தேர்வு. பெரும்பாலான மக்கள் புலன்களுக்கு அடிமையாகியுள்ள காரணத்தால் புலன்களின் வழிகாட்டலின்படி செயல்படுகின்றனர். யோகியானவன் எப்படி நிலை பெற்றுள்ளான் என்ற கேள்விக்கான பதில் இங்கே உள்ளது. புலன்கள் விஷ பாம்புகளுக்கு ஒப்பானவை, அவை எவ்வித கட்டுப்பாடும் இன்றி தன்னிச்சையாக இயங்க விரும்புகின்றன. யோகி அல்லது பக்தனானவன் ஒரு பாம்பாட்டியினை போன்று இப்பாம்புகளை கட்டுப்படுத்தும் பலமுடையவனாக இருக்க வேண்டும். அவை சுதந்திரமாக இயங்க அவன் என்றுமே அனுமதிப்பதில்லை. செய்யக்கூடிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று பல விதிகள் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளை பின்பற்றி புலனின்பத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள இயலாவிடில் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறுதல் சாத்தியமல்ல. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆமையின் உதாரணம் மிகச் சிறந்ததாகும். ஆமையினால் தனது புலன்களை எந்நேரத்திலும் உள்ளிழுத்துக் கொள்ளவும், குறிப்பிட்ட தேவைக்காக எந்நேரத்திலும் மீண்டும் வெளிக்காட்டவும் முடியும். அதுபோலவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களின் புலன்கள் இறைவனின் தொண்டில் சில குறிப்பிட்ட செயல்களுக்காக மட்டும் உபயோகப்படுத்தப்பட்டு மற்ற நேரங்களில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தன்னுடைய புலன்கள் சுய திருப்திக்கான செயல்களில் ஈடுபடுத்தாமல் இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்துமாறு அர்ஜுனன் இங்கு அறிவுறுத்தப்படுகிறான். புலன்களை உள்ளிழுத்துக் கொள்ளும் ஆமையின் உதாரணம் எப்போதும் இறைவனின் தொண்டில் புலன்களை உபயோகப்படுத்துவதை விளக்குகின்றது. ஸோ இந்த பொருளில் பார்க்கும்பொழுது பிரபுபாத தான் கொடுக்குறார் சாஸ்திரத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பகவத்கீதா பாகவதம் படிக்காதனால என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு மக்களுக்கு தெரியாது. இது உண்மை. மேபி ஒருத்தர் 80 வயசு ஆயிருக்கலாம், 90 வயசு ஆயிருக்கலாம். நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா 80 90 லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைப்பாங்க. அது இருக்கும், ஆனால் யூஸ்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அது எதுக்கும் உதவாது.
ஜஸ்ட் நத்திங், ஜீரோ. ஏன்னா பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா உண்மையில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க நினச்சிக்கலாம் நிறையா தெரியணும், பட் ஒன்றும் தெரியாது. ஏன்னா இதில் மட்டும்தான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கிளியராக கொடுத்துருக்கான். இது நம்ம படிக்கலைன்னா இது உண்மை நம்மளோட புலன்கள் அடக்க முடியாது, தட்ஸ் இம்பாசிபிள். சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் கிடையாது. இங்கே வந்து அந்த ஆமையோட எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாங்க. இது உண்மை. ஆமை பார்த்தீங்கன்னா கஷ்டம் வந்துனா போகுது, டக்குன்னு எல்லாம் உள்ளே போயிடும். அதோட கால் தலையெல்லாம் டக்குன்னு உள்ளே போயிடும். நீங்கள் அதை எதுவும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், மேலே ஓடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கிருஷ்ணரே அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாரு. நம்மளோட புலன்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னாலே மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனசு ஸ்ட்ராங்காக இல்லாமல் புலன்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியாது. மனசு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சாஸ்திரம் படிக்கணும். சாஸ்திரம் படிக்காமல் புத்தி ஸ்ட்ராங்காக இருக்காது, இம்பாசிபிள். சாஸ்திரம் படிக்கணும், அதை நான் ஃபாலோ பண்ணால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சாஸ்திரம் படித்தா பத்தாது, பகவானோட லிங்க் ஆகிருக்கணும். பகவானோட லிங்க் வச்சுக்காம புத்தி ஸ்ட்ராங்காக இருக்காது. என்னதானே ஸ்ட்ராங்காக இருக்காது, எங்கேயாவது உடஞ்சிடுது. அப்போ மைண்டும் கொலாப்ஸ் ஆகும், புலன்கள் சொல்லவே தேவையில்லை, கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகும். கிருஷ்ணர் அதை பற்றி பேச போகிறார், இதை பற்றி நெக்ஸ்ட் சாப்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். ஸோ இங்கே இந்த சென்சஸ் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கணும். இது நிறைய கதை இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை. நீங்கள் ராமாயணத்தில் பார்க்கலாம், மகாபாரத, பாகவதம். இந்த ஐந்து புலங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சில பிரபுபாத் சொல்லியிருக்கார், ரூப கோஸ்வாமி சொல்லக்கூடிய அஞ்சு அங்கங்கள், பக்தியில் அஞ்சு அங்கம் இருக்குது, அந்த அஞ்சும் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம புலன்கள் கரெக்டாக ஒர்க் ஆகும். அந்த அஞ்சு வந்து ஃபஸ்ட் ஒன் சாண்டிங் சொல்லுவாங்க, ரெண்டாவது பாகவதம் படிக்கிறது, மூணாவது பக்தரோட சங்கம், நாலாவது பகவானுக்கு பூஜை பண்ணுறது, அஞ்சாவது புனித ஸ்தலத்தில் வாழ்கிறது. இந்த அஞ்சும் பண்ணால் தான் இது நடக்கும், இன்னும் நடக்காது, இம்பாசிபிள். இந்த புலன்கள் வந்து கண்ட்ரோலாக வச்சிருக்கணுங்கிறது நம்ம சொல்கிற அளவுக்கு ஈஸியெல்லாம் கிடையாது. கஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, கஷ்டம்னு சொல்கிறதோட கஷ்டம் அது, அது ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. பெரிய பெரிய யோகிகளே ஃபெயில் ஆவாங்க, லைக் விஸ்வாமித்ரா ஃபெயில் ஆயிருக்கார், சபரி முனிங்கிற ஃபெயில் ஆயிருக்கார். சபரின்னு வேற சபரி, ராமாயணத்தில் உள்ள சபரி இல்லை, இது வேற சபரி. பல பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, நாட் ஈஸி. ஆனால் இந்த கலியுகத்தில் நாமாவும் பக்தர் சாரி அப்புறம் பகவானுக்கு பூஜை செய்கிறது, இந்த மாதிரி பக்தி காரியத்தில் ஈடுபட்டால் தான் இந்த புலன்கள் ஒழுங்காக ஒர்க் ஆகும். அப்போ நாம்ளும் அந்த ஆமை மாதிரி இருக்கலாம், இருக்கலாம். அது எப்படி எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், நானும் கண்ட்ரோலில் வச்சுருப்பேன், இல்லை முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் படித்தா இல்லைங்களா, அந்த பேராகிராஃப், புலன்களை உள்ளிழுத்து கொள்ளும் ஆமையின் உதாரணம் எப்போதும் இறைவனின் தொண்டில் புலன்களை உபயோகப்படுத்துவதை விளக்குகின்றது. எப்பவுமே கிருஷ்ணாக்காக யூஸ் பண்ணாதான். சும்மா இந்த கண்ணை வச்சுட்டு நான் சீரியல் பார்ப்பேன், அது பார்ப்பேன்னா அவ்வளோதான். சீரியல் பார்த்துட்டு இருந்தால் சனி பிடிச்சிடும், எங்கள் ஜாதகம் பார்த்து சனியெல்லாம் பிடிக்க தேவையில்லை, பார்த்தோன்னா பிடிச்சிடும், நோ டவுட். நிறைய பேர் அது ஏதோ பார்க்குறாங்க, சனி ஏழரை சனி வரணும் இல்லை, முடிஞ்சது இப்படி, நோ டவுட். அதில் அதே மாதிரி மற்ற புலன்கள், காதாகட்டும் நாக்காகட்டும், சரியாக யூஸ் பண்ணலன்னு அடி வாங்கிடுவாங்க. சில பிரபுபாத் ரொம்ப அழகாக பல இடத்துல சொல்கிறார், இந்த உலகம் வந்து கிருஷ்ணரோட சட்டத்துக்கு உள்பட்டு தான் எல்லாமே ஒர்க் ஆகும், நம்ம இஷ்டத்துக்கள் உலகம் ஒர்க் ஆகாது. ஆனால் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. பிரபுபாத் சொல்கிறார், இந்த உலகம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, சோ ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், லாஸ் எல்லாம் சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்,
தப்பு பண்ண பட்டு பட்டு பட்டுன்னு வச்சிருவாங்க. ஆனா நமக்கு அது சம்டைம்ஸ் புரியாது, சம்டைம்ஸ் இல்ல புரிய மாட்டேங்குது, அது புரியவே புரியாது. உடல் விட்டா தான் நிறைய பேருக்கு புரியும், அது வரைக்கும் புரியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கும் இந்த நேச்சர், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பாகவதம் படிச்சீங்கன்னா தெரியும், நம்ம சுத்தி எத்தனை சிசிடிவி இருக்கு நமக்கே தெரியாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை யாரும் வாட்ச் பண்ணல, ஜஸ்ட் நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அடியெல்லாம் விழுகும், இன்னைக்கு நிறைய பேர் விழுந்துட்டு தான் இருக்கு. சில பேர் மட்டும்தான் ரியலைஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ண முடியாது. அடி வாங்குறவங்க கூட ரியலைஸ் பண்ண முடியாது, அதுக்கு புத்தி வேணும், புத்தி வேணும். நீங்கள் ரூப கோஸ்வாமி பார்க்கலாம், சைத்தன்ய சரித்தாமிரதத்தில் ஒரு பெரிய மினிஸ்டர், ஹை கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர், பயங்கரமாக படித்தவர், பயங்கரமாக வசதி இருக்கு. ஆனால் சைத்தன்ய மகாப்பிரபு அப்படி சொல்கிறார், இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன புத்திசாலிங்கிறாங்க, ஓகே பெரிய படித்தவங்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறார். அவங்க தான் அறிவாளி. அவர் வந்து கேட்குறார், உலகம் என்ன சொல்லுது எனக்கு அப்படி தெரியல. அது இந்த ரியலைசேஷன்னா உணர்றது எல்லாருக்கும் வராது, ரொம்ப ரேர் அது. ஆனால் அது நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு பாகத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சஸ் பற்றி இன்னும் நிறையா ஸ்லோகத்தில் வருது, அதில் ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க, அந்த ஜங்ஷன்ஸ். ஓகே சென்சஸ் வந்து சர்பண்ட், அந்த வெனோமஸ் சர்பண்ட், என்ன பாம்பு அது, என்ன அது படு சென்சஸ் வந்து விஷப்பாம்பு மாதிரி கொடுத்துருக்கு தமிழில். புலன்கள் விஷ பாம்புகளுக்கு ஒப்பானவை, அவை எவ்வித கட்டுப்பாடும் இன்றி தன்னிச்சையாக இயங்க விரும்புகின்றன. இந்த பிரச்சனை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் தன்னோட இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும். ஆக்சுவலி நாம தான் நினைக்கிறோம், அது தானா நினைக்காது. நம்ம அந்த பிரச்சனை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், யாரை பத்தியாவது பேசணும், மோஸ்ட் டேஞ்சரஸ்ன்னு கொடுக்குறாங்க. இது நமக்கு இதெல்லாம் யாரும் சொல்லித்தரதில்லை, எந்த ஸ்கூல்லையோ வீட்லையோ யாரும் சொல்லித்தரதில்லை. இந்த லூஸ் டாக்குங்கிறோம் இல்லையா, நாம் ஏதோ பேசிட்டு போயிடறோம், அது ரெக்கார்டாயிரும். யாரை பேசுகிற என்ன, அதுக்கு அடி ஒழுங்கு நமக்கு, நோ டவுட். இது வந்து கொடுத்துருக்காங்க. சிஷி ராதா ஷியாம் சுந்தர் பகவானுக்கு ஜாய், பிரபுபாத்கி ஜாய். இது பாகவதத்தில் பார்க்கலாம். சும்மா ஒரு லூஸ் டாக் விட்டதுனால மோசமான மரணம் வந்திருக்கு. துருவ மகாராஜோட பாஸ் டைம்ல வரும், அவங்க சின்னம்மா வந்து ஒரு லூஸ் டாக் விட்டுருவாங்க, அதுக்கு தண்டனை மோசமான மரணம் வரும், பாகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புலன்கள் இங்க ரொம்ப பிரபுபாத் கொடுக்குறார், கண்டபடி ஒர்க் பண்ணத்தான் பார்க்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் இது நம்ம பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், படித்தாதான் இதெல்லாம் புரியும். இன்னும் இத்தனை டேஞ்சர் இருக்கா இந்த உலகத்தில், என்ன இந்த உலகத்தில் நிறையா டேஞ்சர்ஸ் இருக்குது. அதுதான் பாகவதத்தில் வருது, பதம் பதம் விபதம் நத்தேஷாங்கிறாங்க, ஒரு ஒரு ஸ்டெப்பு டேஞ்சர் தான், ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆனால் நமக்கு அது தெரியல, காரணம் அஜ்ஞானத்தில் இருக்கும், தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே நெக்ஸ்ட் ஸ்லோக்க 59. விஷயாமினி வர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினா ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் துஷ்ட்வானி வர்த்ததே. முனிவேற்பு, உடல் பெற்ற ஆத்மாவை புலனின்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலனுகர்ச்சி பொருள்களுக்கான சுவை அப்படியே இருக்கும். ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலைபெற்றுள்ளான். பொருளுரை, தெய்வீகத்தில் நிலைபெறாமல் புலனின்பத்தை நிறுத்திவிட இயலாது. சட்டத்திட்டங்களை கொண்டு ஒருவனை புலனின்பத்திலிருந்து விலக்கி வைப்பது நோயுற்றவனை சில உணவுப் பொருட்களை உண்ணாமல் கட்டுப்படுத்துவதைப் போலாகும். நோயாளி அத்தகைய தடையை விரும்பவும் இல்லை, உணவுப் பொருள்களுக்கான தனது சுவையை இழக்கவும் இல்லை. அதுபோல யம நியம ஆசன பிராணயாம பிரத்யாகார தாரணா தியானா மற்றும் இதர வழிமுறைகளை கொண்ட அஷ்டாங்க யோகத்தை போன்ற ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் புலன்களை அடக்குதல்
உயர்ந்த ஞானம் இல்லாமல் சிற்றறிவுடன் செயல்படுபவர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைந்து முழு முதற் கடவுள் கிருஷ்ணரின் அழகை ருசித்தவனுக்கு உயிரற்ற பௌதிக பொருள்களின் மீது எவ்வித ருசியும் இருக்காது. எனவே சிற்றறிவுடன் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆனால் இத்தகைய தடைகள் கிருஷ்ண உணர்விற்கான உண்மையான சுவையை வளர்க்கும் வரை மட்டுமே பயன்படுபவை. எப்போது ஒருவன் உண்மையில் கிருஷ்ண உணர்வை அடைகின்றானோ அப்போது அவன் பௌதிக பொருள்களுக்கான தனது சுவையை தானாக இழந்து விடுகிறான். ஸோ இந்த ஸ்லோகா ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா. இந்த 59வது பரம் திருஷ்துவா நிவர்த்ததே, இந்த லைன் ஸ்ரீல பிரபுபாத் அடிக்கடி சொல்வார். போன ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார் இந்த புலன்கள் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறார். 59வதுல என்ன சொல்றாருன்னா, அந்த புலன்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஹையர் டேஸ்ட் பார்த்தா தான் விட முடியும், இன்னும் விட முடியாது. உதாரணத்துக்கு சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சில பேர். அஃப்கோர்ஸ் பார்க்கக்கூடாது, ஆனால் பார்க்கலன்னு அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, ஏதாவது பண்ணணுமே, பொழுது போகணும், நான் ஏதாவது பார்க்கணும், ஏதாவது கேட்கணும். அதுதான் சீரியலில் நடக்கும். அவங்க சீரியலில் வந்து ஒரு கதை ஏதாவது கேட்கணும், ஏதாவது ஒன்று பார்க்கணும், அது பார்க்க வேண்டாம், அப்போ அவன் என்ன தான் பண்ணுவான். ஸோ இதுக்கு சாஸ்திரத்தில் பதில் இருக்குது. இந்தியாவில் வந்து லட்சக்கணக்கான கோவில் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் ராமர் நல்லா அழகா அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. சில பிரபுபா சொல்லுவார், ராதா கிருஷ்ணர் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணுங்க, அவங்கள பார்க்க பார்க்கத்தான் நமக்கு என்ன பார்க்குங்கிற ஆசையெல்லாம் நல்லதெல்லாம் பார்ப்போம். ராதா கிருஷ்ணர் பார்க்கலன்னு நம்ம சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது, நிறைய பேர் மாயாப்பூர் போயிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க, அந்த ராதா மாதவ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மாயாப்பூர் போய் மேபி சில பேர் போயிருக்கலாம். அந்த ராதா மாதவ் ஸோ பியூட்டிஃபுல், கிருஷ்ணர் கருப்பாக இருப்பார், அவ்வளோ அழகாக இருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் சீரியல் ஒரு நாள் பூரா பார்க்க சொல்லுங்கள், ஒரே சீரியல் பார்க்க முடியாது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே சீரியல் பார்த்தாலும் செத்துருவான், ஒன்று ஒன்று மாற்றும்பாங்க. ஆனால் இது உண்மை. நீங்கள் ராதா மாதவ் மாயாப்பூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல், டெய்லி பார்க்கணும்னு தோணும், பார்த்துக்கிட்டே இருந்து தோணும். ஸோ இது வந்து ஆச்சாரியஸ் கொடுக்குறாங்க. அந்த ராதா கிருஷ்ணரை பார்க்கலினா கண்ணு கண்டது பார்க்கும், அந்த கிருஷ்ண கதா கேட்கலினா காது கண்டது ஏதாவது கேட்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு புலனும் கிருஷ்ணருக்காக யூஸ் பண்ணி ஆகணும். நாமா சொல்லினா கண்டிப்பாக நாக்கு கண்டது பேசும், நோ டவுட். பிரசாதம் சாப்பிடலினாலும் கண்டது பேசும், நாக்குமுக்கு ரெண்டு வேலை. பிரசாதம் சாப்பிடணும், ஓகே, தென் நாமா சொல்லணும், ரெண்டும் செஞ்சால் தான் நாக்கு ஒழுங்காக இருக்கும். இல்லைன்னா இது உண்மை, நாக்கு கண்டது பேசும், அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும். மேபி நீங்களும் பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம், தேவையில்லாமல் ஒரு வார்த்தை விடுவாங்க, பெரிய சண்டை ஆயிடும், இது நடக்கும். ஸோ இங்கே கிருஷ்ணரே சொல்கிறார் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, ஹையர் டேஸ்ட்டு பார்த்தா தான் லோயர் டேஸ்டில் விடுவாங்க. கிருஷ்ண கதா பேசினா தான் தேவையில்லாதெல்லாம் பேசாமல் இருப்பாங்க, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டா தான் தேவையில்லாதெல்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க, இது உண்மை. அது கிருஷ்ணர் பார்க்க ஆரம்பித்தா தான் தேவையில்லாமல் பார்க்க மாட்டான். ஸோ நான் வந்து பல பேரை பார்த்துருக்கேன், பல பேர் பல டைமில் பார்த்துருக்கேன். இந்தியாவிலே பல ஊரில் நிறைய பேர் அந்த ஏஜ் ஆன 70-80 கூட டெய்லி கோயிலுக்கு வருவாங்க, டெய்லி பகவத்கீதை படிப்பாங்க, பாகவதம் படிப்பாங்க. நானே பார்த்துருக்கேன், அவங்க டைம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சும்மா வீட்டில் உட்காந்துட்டு கண்டதெல்லாம் பார்க்குறதெல்லாம் கிடையாது, நான் சின்னதுலேருந்தே பார்த்துருக்கேன். சில பேர் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டு லைஃப், அது அந்த டிசிப்ளின் லைஃப் இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக இருப்பான், கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன். நான் அந்த மாதிரி பல பேர் பார்த்துருக்கேன், அவங்க டைமே வேஸ்ட் பண்ண மாட்டான், சும்மா ஏதோ அரட்டை அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த டைமு கரெக்டாக கோயிலுக்கு வந்து உட்காந்து படிப்பாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துக்குவாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க, அதுதான் கரெக்ட், அந்த டிசிப்ளின்டு லைஃப். ஸோ இங்கே கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிற இந்த பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, ஹையர் டேஸ்ட்டு பார்க்கணும்,
இல்லைன்னா இந்த லோ டெஸ்ட்ல விட முடியாது, இம்பாசிபிள். எப்படி சொல்றாங்க இல்லையா, தேன் சாப்பிட்டவன் சக்கரை சாப்பிட மாட்டான். அப்கோர்ஸ் இன்னைக்கு வர தேன் யூஸ்லெஸ் தேனா இருக்கு. நான் உண்மையிலே பகவான் கருண் நல்ல தேன் சாப்பிட்ருக்கேன், சக்கரை குடிக்காது, அவ்வளோ டேஸ்டான தேன் நல்லா இருக்கு. அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு, உண்மையிலே சக்கரை பிடிக்காது நமக்கு, அப்படி டேஸ்ட், நேச்சுரல் டேஸ்ட் அது. ஸோ அது மாதிரி கிருஷ்ண கதா, அவர் கிருஷ்ணாக்கு அடிமை ஆகலினா மாயாக்கு அடிமை ஆகும், வேற வழி இல்லை, தெர்ஸ் நோ டவுட். ஓகே, தென் யா லாஸ்ட் லோக் இதோடு பார்த்து மேபி வைண்ட் அப் பண்ணலாம். யதாதோ ஹி அபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்த்ரியாணி ப்ரமாதீனி ஹரந்தி ப்ரஷபம் மனா. முடிவேற்பு: அர்ஜுனா, கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவுடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்துச் செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் ஆகும். பொருளுரை: கற்றறிந்த முனிவர்கள், தத்துவவாதிகள், ஆன்மீகவாதிகள் என்று பலரும் புலன்களை வெற்றி கொள்ள முயற்சி செய்கின்றனர். ஆனால் தங்களது முயற்சிகளுக்கு மத்தியிலும் மனக்கிளர்ச்சியின் காரணமாக இவர்களில் மிக சிறந்தவர்களும் பௌதீக புலனின்பத்திற்கு இரையாகி விடுகின்றனர். கடுமையான தவத்தையும் யோக பயிற்சியையும் மேற்கொண்டு புலன்களை அடக்க முயற்சி செய்த பக்குவமான யோகியும் சிறந்த முனிவருமான விஸ்வாமித்திரர் மேனகையினால் பாலுறவு வாழ்விற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். உலக சரித்திரத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் இருப்பது உண்மையே. எனவே பூரண கிருஷ்ண உணர்வின்றி புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துதல் மிக மிக கடினமாகும். மனதை கிருஷ்ணரில் ஈடுபடுத்தாமல் இது போன்ற ஜட விவகாரங்களை நிறுத்துவது இயலாது. இதற்கான நடைமுறை உதாரணம் மிகச்சிறந்த சாதுவும் பக்தருமான ஸ்ரீ யமுனாச்சாரியாரால் கூறப்பட்டுள்ளது. யத் அவதி மமச்சேத கிருஷ்ண பாதார விந்தே நவ நவ ரச தாமன் யுத்யுதம் ரந்தும் ஆசித் தத்தவதி பதநாரி சங்கமே ஸ்மரியமானே பவதி முகவிகார சுஷ்டு நிஷ்டிவனம்ச. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களின் தொண்டில் என் மனம் ஈடுபட்டிருப்பதால் என்றும் புதுமையாக திகழும் தெய்வீக இன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டுள்ளேன். பெண்களுடனான பாலுறவு வாழ்வினை நான் எப்போதாவது எண்ணினால் உடனே என் முகத்தை அதிலிருந்து திருப்பி அவ்வெண்ணத்தின் மீது நான் காரி உமிழ்கிறேன். தானாகவே பௌதீக இன்பம் சுவையற்று போகும் அளவிற்கு கிருஷ்ண பக்தி உன்னதமான சுவையுடையதாகும். சத்தான உணவுப் பொருள்களை போதுமான அளவு உண்பதன் மூலம் பசியில் இருப்பவன் தன் பசியை தீர்த்து கொள்வதைப் போன்றது இது. மனம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருந்ததால் அம்பரீஷ மகாராஜரால் பெரும் யோகியான துர்வாச முனிவரையும் வெல்ல முடிந்தது. சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வசாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. இந்த ஸ்லோகத்தில் பாருங்கள், புருஷஸ்ய விபஷ்சிதான்னு சொல்கிறார் கிருஷ்ணரே. விபஷ்சிதான்னா ரொம்ப அறிவாளி. அறிவாளி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எது தப்பு எது சரி நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவனையும் ஆள் முடிச்சிருங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணனை தான் சொல்கிறார், நல்லா தெரிஞ்சவங்களும் கூட தப்பு பண்ணிடுவான். ஏன்னா இந்த புலன்கள் அதில் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங் அண்ட் இம்பெட்யூஸ். தமிழ் என்ன டிரான்ஸ்லேஷன்? பலவந்தமாக இழுத்துச் செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் ஆகும். அடங்காதுங்கிறார் கிருஷ்ணா. நாம நினைக்கிற அளவுக்கு இந்த புலன்கள் ஈஸியாக அடக்கலாம் முடியாது. நாட் ஈஸி, உண்மையிலே கஷ்டம்தான் அது, கிருஷ்ணரே சொல்றார். ஸோ பார்த்தீங்கன்னா யமுனாச்சாரியர் சொல்றார், இது உண்மை, பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆப்போசிட் ஜெண்டர் டேஞ்சரஸ் தான். புரியுது இல்லையா, ஆப்போசிட் ஜெண்டர்னா எதிர், ஐ திங்க் புரியும்ல அந்த வார்த்தை. ஒரு பையனுக்கு வந்து பொண்ணு டேஞ்சரஸ், நோ டவுட். ஒரு பையனுக்கு பொண்ணு டேஞ்சரஸ், பொண்ணுக்கு பையன் டேஞ்சரஸ் தான். இது நூற்றுக்கு நூறு உண்மை. புத்தி இல்லாதவங்க ஏதோ பெருசாக படிச்சிட்டோம், நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், சோஷியலிசம் ஏதோ பேசுவாங்க, அதெல்லாம் பைத்தியகார்த்தம். அது சாஸ்திரம் சொல்றது, ஆப்போசிட் ஜெண்டர் டேஞ்சரஸ் தான். இது பாகவத்தில் பல இடத்துல வருது, வேதத்திலையும் சொல்றாங்க. புத்தி இல்லாதவங்க ஏதோ சோஷியலிருந்து ஏதோ பேசுறாங்க தவிர டேஞ்சரஸ் நாட் இது. ஸோ சொல்ல போன அந்த அறிவு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆக்சுவலி
இந்த வர்ணாசிரம தர்மத்தில் முதல் ஆசிரமா பிரம்மச்சரிய ஆசிரமா, ஆண்களோ பெண்களோ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நாலேஜ் கொடுத்தே ஆகணும், கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன கொடுக்கலையோ அவங்களுக்கு தெரியாது, அவங்க புலன்கள் எப்படியெல்லாம் சொல்லுது அப்படி போயிடுவாங்க. கண்டிப்பாக ஆப்போசிட் ஜெண்டர் கூட பேசும்போது நல்லா தான் இருக்கும், நோ டவுட், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் அது டேஞ்சரஸ், அது டேஞ்சர்னா சொல்லி தான் ஆகணும். ஸோ சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரம்மச்சரி ஆசிரமா யார் ஒழுங்காக வாழலையோ அவங்களால கிரகஸ்தாசிரம வாழ்க்கை ஒழுங்காக வாழ முடியாது, முடியாது, இம்பாசிபிள். அது கிரகஸ்தாசிரமம் யாரும் ஒழுங்காக வாழலையோ வானப்பிரஸ்தாசிரமம் வாழ முடியாது. அப்படி நீ டெத்தும் மோசமாக இருக்கும், இது உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லாவே படிக்கல, ஸ்கூல்லையும் படிக்கல, காலேஜில் படிக்கல, எங்கே வேலை கொடுப்பாங்க, சம்திங் லைக் தட். ஸோ அப்படி இந்த அப்போ பேஸ் வந்து பிரம்மச்சரி ஆசிரமம் ரொம்ப முக்கியம், சும்மாலாம் கிடையாது. பாகவதத்தில் இருக்கு முதல் 14 வருஷம் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை பிறந்து 14வது வயசு வரைக்கும் டிசிப்ளின்டாக வளர்த்தணுமாமா, குச்சி கையில் குச்சி இருக்கணும், அப்படி தான் சாஸ்திரம் இருக்கு. அந்த 14 இயர்ஸ் ஒழுங்காக வளர்த்திட்டா அவங்க ஸ்டடி ஆயிடுவாங்களாமா. பாகவதத்தில் கொடுக்குறான் 14 வருஷங்கிறாங்க. ஸோ பார்த்து இன்னைக்கு வெளியில் பைத்தியக்காரத்துன்னு ஏதோ பேசுகிறாங்க, இனிமேல் அவங்கள விட்டுறலாம். சாஸ்திரத்தில் இருக்கு, கிருஷ்ணரே சொல்கிறார் புலன்கள் டேஞ்சரஸுங்கிறார். நம்ம நினைக்கிற காட்டும் டேஞ்சரஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எக்ஸாம்பிள் அம்பரீஷ் மகாராஜ் கொடுத்துருக்காங்க, பாகவன் படிச்சிங்கன்னா புரியும். ஒரு ராஜா, ராஜானா உலகத்துக்கே ராஜா, இந்த பூமி மட்டும் இல்லை பாரத வருஷான்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசு. பாரத வருஷான்னா ஏதோ இந்தியா மட்டும் நினச்சிக்காதீங்க, இந்த பூமி மட்டும் இல்லை, இன்னும் பெருசு அது. அவர் வந்து புலன்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்கார். இன்னொரு எக்ஸாம்பிள் அர்ஜுனா, நிறைய பேர் இருக்காங்க, அர்ஜுனா ஒரு எக்ஸாம்பிள். அர்ஜுனா வந்து சொர்க்கலோகத்துக்கும் போகிறார், மகாபாரதத்தில் இருக்கு. அவர் சொர்க்கலோகம் போகிறார், அங்கே இருக்கிற ஜனங்க நம்மளோட பல மடங்கு பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஊர்வசி வந்து அர்ஜுனர் பார்த்து அட்ராக்ட் ஆயிடுவாங்க, அர்ஜுன் அவ்வளோ அழகாக இருப்பார். ஊர்வசி ஆக்சுவலி ப்ரப்போஸே பண்ணிவிடுவாங்க, அர்ஜுனா சேஸ் நோ சாரி. அப்போ அர்ஜுனர் எப்பேற்பட்ட டிவோட்டி பாருங்க, அதனால தான் கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட பேசலர், சும்மால் அர்ஜுனர் செலக்ட் பண்ணல அவர். அர்ஜுனா வெரி ஹை கிளாஸ், கிருஷ்ணரே சொல்றார் பக்தோசிமே சகாச்சேதி ரகசியமே தது உத்தமம், நீ என் டிவோட்டி, அதனால இந்த ரகசியத்தை கொடுக்குறேன். சும்மா டிவோட்டின்னு ஆர்டினரி கிடையாது. இமேஜின் ஊர்வசி வந்து பிரபுபாத ஒரு இடத்துல எழுதுறார், அந்த ஹெவன்லி பிளானட்ஸ், இந்த சொர்க்கலோகத்தில் பெண்கள் இங்கிருக்காட்டில் 1000 மடங்கு அழகாக இருப்பாங்க, அர்ஜுனா இந்த பூமிக்கு சேர்ந்தவர், ஆனால் அவர் ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர். அப்போது அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சாஸ்திரம் ஏறும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் இருக்கார் அர்ஜுனா, சும்மானம் கிடையாது. இப்போ நாம் நினைக்கல, நாம்பெல்லாம் இங்கே அந்த ரேஞ்சுக்கு போகிறதுன்னா முடியாதுன்னு கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையில் தான் அது நடக்கும், பகவான் கருணையில் தான் நடக்கும். ஸோ அவர் சொல்கிறார் நாமா சொல்லிக்கோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த சென்சஸ் புலன்கள் அப்படிங்கிறது ஏதோ ஏஜ் ஆக ஆக அதெல்லாம் அடங்கிரும், இதெல்லாம் பொய், அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 100 வயசானாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும், 100 வயசானாலும் சரி ஸ்ட்ராங்காகவே இருக்கும். உடலுக்கு தான் வயசாகும், நமக்கு வயசாகாது. கிருஷ்ணரே சொல்கிறாரு நீ சாவே மாட்டேங்கிறார் கிருஷ்ணா, ஆத்மாவுக்கு சாவு கிடையாது. மனசு யங்காக தான் இருக்கும், மனசு யங்காக இருக்கும். நாம் பல தடவை பேர் பார்க்குறோம், சில பேருக்கு என்னதான் வயசானாலும் இந்த சின்ன குழந்தமாக இருக்குன்னு பார்ப்பாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ உனக்கு வயசாகுதுப்பா, ஏஜ் தந்தாமல் நடந்துக்கணும்னு கேட்க மாட்டாங்க. காரணம்க்கு ஆத்மாவுக்கு வயசாகாது, மனசு யங்காக இருக்கும். சென்சஸும் அப்படி தான், நம்ம புலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா, டேஞ்சரஸ். அதனால எப்பவுமே விஜிலண்ட்டாக இருக்கணும். விஜிலண்ட்டுன்னா
கவனமாக இருக்கணும். இல்லையா, என்ன நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே அப்படி தான் இருக்கணும், என்ன நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நாம சொல்லணும், பகவத்கீதை படித்தாத என்ன நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் கரெக்டாக தான் போகிறேன்னா இல்லையா, செல்ஃப் செக், யூனோ, செக்லிஸ்ட் மாதிரி. ஸோ ஏதோ வயசாக எல்லாம் புலங்களாட்டங்களும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன வயசானாலும் வக்கர புத்தி உள்ளே இருக்கும், ஸோ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வயசாக எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ ஃபுல் கிருஷ்ணாவுக்கு சரணாகதி பண்ணினா நம்ம எல்லாருக்கும் வக்கர புத்தி இருந்தே தீரும். வெளியில் மேபி வேறு மாதிரி நாங்கள் காட்டலாம், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்கும். ஸோ நாம சொல்லும்போது அது கிளியர் ஆகும். சேதோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு காலையில் இன்னும் சிக்ஷாஷ்டகத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல். மார்ஜனம்னா கிளீனிங். நாம சொல்லாமல் உள்ள கிளீன் பண்ண முடியாது. அப்படின்னா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லினா உள்ளுக்குள்ள டன் கணக்கில் அழுக்கு இருக்கு. சிம்பிள், அவங்க என்னதான் நல்லா பேசினாலும் நம்ப முடியாது. கான் பிலீவ் இட். ஓகே, ஸோ இங்க நான் ஸ்டாப் பண்றேன். குவெஸ்டன்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓம் தாத் சாத் ஹரே கிருஷ்ணா. ஸோ ஏதாவது கேள்வி இருக்கா? டெக்னிக்கல்ல நீங்க சொல்றீங்க, நான் கொலோக்கியல சொல்றேன். கர்மா இருக்கு, சில கர்மா இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், பிராரப்த அப்ராரப்த. சிலது அனுபவிக்க போறோம், ஒன்றும் ஃபிரக்டிஃபை ஆகாது. ஃபியூச்சரில் செய்யறதுக்கும் மறுபடியும் அது கர்மா இருக்கும். தட்ஸ் இட், சிம்பிள், த்ரீ டைப்ஸ் அவ்வளோ. ஸோ இது லார்ட் சிவா சொல்கிறார் பத்ம புராணத்தில், கூட்டம் பீஜம் ஃபலோன் முகம் கிரமேனேவ பிரலீயத்தே விஷ்ணு பக்தி ரதாத்மானம். லார்ட் சிவா சொல்கிறார், ஒருத்தர் ஹரிநாமா சொன்னால் இந்த மூணுமே அழிச்சிடலாம், இந்த கர்மாவே இருக்காது. ஸோ அதுதான் சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மா. ஸோ இதெல்லாம் த்ரீ டைப்ஸ் அவ்வளோ. ஏன் தட் சிம்பிள், தட்ஸ் வாட், அதுதான் மூணு அவ்வளோதான். தட்ஸ் வாட் வெரி, நம்ம பேர் சொன்னதில்ல த்ரீ டைப்ஸ். கர்மா எல்லாத்துக்கும் இருக்கு. கிருஷ்ணர் சொல்றார் கடைசியில், மாமேகம் சரணம் பிரஜா ஆம்தம் சர்வ பாப்பேபியோ. சரணாதி பண்ண எடுத்துறங்கிறார், சிம்பிள், முடிஞ்சது. தட்ஸ் இட், கிருஷ்ணா சொல்றது ஃபைனல், எல்லா கர்மத்தையும் எடுத்துறங்கிறார். தட்ஸ் இட், இதை டிஸ்கஸ் பண்றது ஒன்றும் கிடையாது. நீ சரணாதி பண்ணிட்டு போறது எல்லாமே போயிடும், எதுவுமே இருக்காது. கிருஷ்ணர் சொல்றாரு சர்வ பாப்பேபியோங்கிறாரு. ஜ்ஞான அக்னி சர்வ கர்மானி பஸ்மாத் சத் குருதே. கிருஷ்ணர் சொல்றார் ஃபோர்த் சாப்டர், ஜ்ஞான அக்னி சர்வ கர்மானி, சர்வ கர்மானு எல்லா கர்மா பஸ்மாங்கிறார் கிருஷ்ணா. புரியுறதா? சர்வ கர்மானின்னா எல்லா விதமான கர்மா, அது சஞ்சித கர்மா இருக்கட்டும், அப்ராரப்த கர்மா, பிராரப்த கர்மா, எல்லாத்தையும் எரிச்சிருவாங்கிறார் கிருஷ்ணா. இதுக்கு மேலே என்ன வேணும்? அது சிம்பிளி சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சாண்டிங் பண்ணாமலாம் கர்மாலாம் காலிக்க முடியாது, இம்பாசிபிள், முடியவே முடியாது. ஆமாம். ஸோ இன்னைக்கு பார்த்த ஸ்லோகா ரிலேட்டட் ஏதாவது இருக்கா, குவஸ்டன்ஸ் ஏதாவது? ஆ, சாஸ்திரம் அப்படி தான் இருக்கு. ஆக்சுவலி ஈவன் நவ் நாம் ஆக்சுவலி இப்போ நம்ம எல்லாமே காது வழியாக தான் பார்ப்போம். காதுன்னா இதுவள இப்படி இல்லை, நாலெட்ஜ் இருந்தால் தான் நம்ம விஷயமே புரிஞ்சுக்குவோம். ஆ சரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே இவனுக்கு இதெல்லாம் இருக்கும் டக் டக்குன்னு சொல்லிடுவார். அவன் நாலெட்ஜ் வச்சு தான் சொல்கிறாங்க, த்ரூ நாலெட்ஜ் தான் அந்த பேஷண்ட்டை பார்க்குறான். நம்மளும் அந்த பேஷண்ட் பார்த்து நமக்கு தெரியாது, நான் டாக்டர் நாலேஜ் வழியாக பார்க்குறாங்க. தட்ஸ் இட். ஆமாம், ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நாலேஜ் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இந்த உலகத்தில் புரியாது.
இந்த நாலேஜ் நமக்கு இல்லை. இதுதான் வந்து லார்ட் சிவா சொல்றார், மனுஷன் தப்பு பண்றது காரணமே அஜ்ஞானம் தான் காரணங்கிறார். லார்ட் சிவா சொல்றார் அஜ்ஞானம் தான் காரணம், அறிவு இல்லை நமக்கு, சாஸ்திர ஜானமே இல்லை, தப்பு பண்ணுவோம். அதனால்தான் பகவத்கீதா கண்டிப்பாக படித்தே ஆகணும். இது படிக்கலைன்னா அது யார் வேணாலும் இருக்கலாம், நாம்பளாம இருக்கலாம், நம்ம குழந்தை படிக்கலைன்னா தப்பு பண்ணும், பண்ணியே தேரணும், அவங்க அனுபவிச்சு தான் தேரணும். யாரும் காப்பாற்ற முடியாது, காப்பாற்ற முடியாது. அவங்கவுங்க பகவத்கீதை படித்து அவங்கவுங்க தப்பிங்க, படிக்கலைன்னா ஜ்ஞானம் இருக்காது, அஜ்ஞானம் தப்பு பண்ணுவாங்க, பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ வேற எதாவது இருக்கா? எனி குயர் குவஸ்டன்ஸ்? கிருஷ்ண பகவத்கீதையில் சொல்றார், சர்வலோக மகேஸ்வரம் அப்படிங்கிறார் பகவத்கீதையில். நீங்க சொல்ற தசா புத்தியெல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் நீங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா இருக்கும். கிருஷ்ணா எல்லா லோகத்துக்கு அதிபதி, அவர் அவரே சொல்றார் சர்வலோக மகேஸ்வரம். கிருஷ்ணர் சரணாதி பண்ணிட்டா அவர் மற்றது அவர் பார்த்துக்குவார். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், கிருஷ்ணருக்கு சரணாதி பண்ணாம சேலஞ்ச் பண்ணலாம், அவன் என்ன தசா புத்தியா இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும், இந்த உலகத்தில் எவன் ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது, நல்ல ஜாதகம் இங்கே எதுக்கு இருக்கான், அந்த நல்லது கெட்டது கூட அது ஒரு கற்பனை தான். இந்த ஜாதகம் நல்ல ஜாதகங்கிறாங்களா, அதுவும் கற்பனை தான். நல்ல ஜாதகம் இங்கே எதுக்கு இருக்கான், வைகுண்டத்தில் இருப்பான், இங்கே எதுக்கு இருக்கான். பாகவதம் படித்தா தான் புரியும், அதனால தான் பாகவதம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் ஜாதகம் ஹாரோஸ்கோப் எல்லாம் வெறும் ஹாரர் தான் இருக்கு, ஆக்சுவலி வெல் ஃபுல் ஆஃப் ஹாரர்ஸ், எல்லாம் ஹாரர் தான். யாரோ சொல்லுவாங்க அவர்தான் நல்லா இருக்கு டைமும்பாங்க, அதனால சும்மா ஆக்சுவலி இந்த உலகத்தில் எல்லாரும் ஹாரோஸ்கோப்பும் ஹாரர் தான் இருக்கு, நல்லதுன்னு எதுவும் கிடையாது. நாம சொன்னா கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு ஆச்சாரியாஸ் நல்லது உண்டு பண்ணுவாங்க, அவ்வளோதான். நல்ல ஜாதகம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம்லாம் சும்மா கதை. நான் பர்சனலாக பல ஆஸ்ட்ராலஜர் பார்த்துருக்கேன், பகவத்கீதை படிக்கிறாங்க உளர் உளர் உளர்றாங்க எல்லாரும். நான் பர்சனலாக பார்த்தது ஜஸ்ட் பிளாபரிங், வளர்றாங்க அவங்க, அதை மட்டும்தான் படிக்கிறாங்க. அது உண்டாகின கிருஷ்ணர் விட்டாங்க, கிருஷ்ணர் தான் ஜோதிர் வேதமே கொடுக்கறது. ஸோ பகவத்கீதை படித்தாதான் புரியும் எவ்வளோ வளர்றாங்க எல்லாரும், இது உண்மை. அதுக்காக ஜாதகம் போய் கிடையாது, புரிஞ்சுக்கணும், ஜாதகம் உண்மை. கிருஷ்ணர் சொல்ல டூ திஸ்ங்கிறார், பண்ணிட்டு போகணுமே. ஸோ இது நல்ல ஜாதகம் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் யூஸ்லெஸ் ஜாதகம் தான், இதுதான் உண்மை. ஸோ வேற கேள்வி இருக்கு? மேபி தப்பு பண்ண தப்பு பண்ணாமல் இருக்கணும், தப்பு பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி வருது. பானுசுவாமி மகாராஜ் அவர் ஆன்சர் கொடுக்குறார், எனக்கு இன்னும் புரிய மாதிரி அஜ்ஞானத்தில் இருக்கேன் நான். தென் இன்னொரு டிவோட்டி ரொம்ப அழகாக சொல்கிறார், கிருஷ்ணர்கிட்ட டெய்லி இன்டென்ஸ் ப்ரேயர் வேணும், இன்டென்ஸாக இருக்கணும், அதாவது தீவிரமாக இருந்தால் தான் இதுலையும் தப்பிப்போம். வியாசர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், தீவிரேன பக்தி யோகேனாங்கிறார், தீவிரவாதங்கிறாங்கள அது மாதிரி இதில் நான் தீவிரமாக தான் பண்ணேன், ஐம் டூயிங் திஸ், அவ்வளோதான். இறங்கி போனால் தான் அது நம்ம நீங்கள் சொல்கிற தப்பு பண்ணாமல் இருப்பேன். ஏனோ தானோடு இருந்தால் நான் தப்பு பண்ணேன், தட் மீன்ஸ் ஐம் நாட் சீரியஸ். நான் ஏன் தப்பு பண்ணுறேன்னு நான் சீரியஸாக இல்லை, தப்பு பண்ணுவேன். பிரச்சனை என்னன்னா நம்ம ரொம்ப சீரியஸாக இருக்கிறதா நானே நினச்சிக்கிறேன், நாமளும் சீரியஸாக எல்லாம் கிடையாது, நான் நினச்சிக்கிறேன், அது ஒரு இல்லூஷன்.
நான் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கேன், ஏன் தப்பு பண்ணுறேன்னா, நாட் சீரியஸ், இதுதான் உண்மை. சீரியஸாக இல்லை, ஸோ ஐ மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ இது ஆன்சர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, இதெல்லாம் நான் சீரியஸாக இல்லை, சும்மா ஏதோ பொழுதுபோக்காக படிக்கிறேன், இதுதான் உண்மை. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆ, ஜாதகத்துல வைஷ்ணவா சைவம்னு ஒண்ணு கிடையாது. வியூகாக்கு சொல்றேன், பாகவதம் செகண்ட் கேண்டோ ரெண்டாவது ஸ்கந்தத்தில் இருக்கு. நிறைய பேர் சனீஸ்வரனை வந்து திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறாங்களே, நான் உண்மை சொல்றேன், அவங்களால திருப்தி படுத்த முடியாது. டெமிகாட் வர்ஷிப் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. டெமிகாட் வர்ஷிப்பே கஷ்டம். உதாரணத்துக்கு நெய் வாங்கிட்டு வர சொல்றாங்க, ஒரு நல்ல நெய் நீ எங்க வாங்க பார்க்கலாம், பொருளே கிடைக்காது. டெமிகாட் வர்ஷிப்பே பண்ண முடியாது உங்களால். இது செகண்ட் கேண்டோவில் வருது. அப்புறம் அங்கேயே சொல்கிறாங்க, அங்கே தான் சொல்கிறாங்க கிருஷ்ண வர்ஷிப் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. ஸ்லோக்கா வருது, நேற்று தான் அந்த ஸ்லோக்கா பேசிட்டு இருந்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி சனீஸ்வரனை போய் நீங்கள் எல்லாம் அவரை பாசிஃபை பண்ணுங்க அப்படின்னா, ஆ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கிரகங்களெல்லாம் ஈஸியாலாம் தேவர்களை அப் யாராவது போய் இந்திர பூஜை பண்ண சொல்லுங்கள், எப்படி பண்ணும் தெரியும் கேளுங்க, தேட்டோன்னும் அவங்களுக்கு தெரியாது. வியாசர் சொல்கிறார், இந்த உலகத்தில் சீட்டிங் நிறையா நடக்குது, பாகவதம் படித்தா தான் புரியும். ஒருத்தர் பாகவதம் படிக்கலைன்னா கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. வியாசர் அதனால தான் கடைசியில் பாகவதம் எழுதுறார். நீங்கள் சொல்கிறபடி இந்த தர்ஷன் நடக்குது, இன்வெஸ்ட் பண்ணு, இதெல்லாம் இந்த ஜாதகாரங்க பண்ணுற சீட்டிங் பிஸ்னஸ், பக்கா சீட்டிங், நம்பாதீங்க. பாகவதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ பாகவதம் படிக்கணும், இல்லைன்னா ஏமாறுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்ச பல பேர் ஏமாறுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக பகவத்கீதை படித்து ஜாதகம் ஜாதகம் விட்டுட்டு போயிட்டார். வீட்டில் எல்லா ஜந்துவும் வளருது, நான் போய் என்ன வீடு இப்படி இருக்குது, ஒரு காலத்தை நல்லா சேன் பண்ணாங்க, அவங்களா பண்ணிக்கிறது. See, let me tell you, இவங்கெல்லாம் டெமிகாட்ஸ். கிருஷ்ணா சொல்றாரு நான் பார்த்துக்கிறேன், ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு, இவங்கெல்லாம் தேவர்கள். கிருஷ்ணா சொல்றாரு நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துக்கிறார். இது டிஸ்கஸ் பண்றதுனால பிரயோஜனம் கிடையாது. நீங்க ப்ரிவென்ட் எல்லாம் பண்ண முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுவேன், கிருஷ்ணாட்ட போகாமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சேலஞ்ச் உங்களை யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ண முடியும், முடியாது, இம்பாசிபிள். ஏன்னா டெமிகாட் வர்ஷிப் எப்படி செய்யணும்னு தெரியாது. அஷ்ட வஸ்துக்கள் கும்பிட்டா பணம் வரும், எப்படி கும்பிடுறது போய் கேளுங்க பார்க்கலாம். ஹவு டு ப்ரே அஷ்ட வசு, அஷ்ட வசு எட்டு பேர் பேர் கூட தெரியாது. மணி வேணும்னு அவங்களுக்கு கும்பணும், பாகவத்தில் கொடுக்குறாங்க, ஆனால் எப்படி வர்ஷிப் பண்ணுறது அதில் இருக்காது. அந்த பொருள் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ராகு அதையும் கொடுப்பா இருக்கேது, அது இப்படி பேசிட்டே போக வேண்டியதுதான். கடைசி நான் வாழ்க்கை போட அவன் சனி தான் இருக்கும், இம்பாசிபிள், இந்த உலகத்துட்டு எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ இது பாகவத்தில் கிளியராக கொடுக்குறாங்க, பௌதீகமே வேண்டாம் அப்படின்னா கிருஷ்ணாட்ட போ அப்படிங்கிறான். அப்படியே ஸ்லோக்காவே வருது. ஓகே, கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய், கோ பிரேமானந்த்.